ஹலோ, ஹாய் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு தோட்டத்தை சுற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த தோட்டத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பாண்டமங்கலம். பாண்டமங்கலத்துலேருந்து கவலமலையிலேருந்து கபிலக்குறிச்சி வழியாக வந்தோம்னா ஒத்தக்கடை போகிற ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது பின்னாடி மாங்க மரம், மாங்கத்தோப்பு, தென்னந்தோப்பு ரெண்டையும் ஒன் சைடாக வச்சுருக்காங்க. நடுவில் அங்கங்கே வாழை மரம் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சீனாக இருக்குது. அந்த ஃபோட்டோ பயங்கரமாக இருக்கும், செமையாக இருக்கும். கிராஃபிக்ஸே பண்ணாமல் செமையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய மரம் இருக்குது, வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு தேனி கூடுக்கான பெட்டி வச்சுருந்தாங்க. அந்த பெட்டி தான் இப்போ நம்ம உள்ள வரைக்கும் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் தென்னை மரம் ஒரு ரோ, மாமரம் ஒரு ரோ, அதுக்கப்புறம் தென்னை மரம் ஒரு ரோ, இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். இது இந்த மரம் எடுக்கலாம், செமையாக இருக்கும். நான் இங்கே வந்திருக்கப்ப இங்கே ஒரு தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்தாங்க. அதோட இது பாருங்க தேன். நம்ம போக போக இன்னும் நிறைய மரம் வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் மாமரம்னா இந்த பக்கம் தென்னை மரம், அதுக்கு அந்த சைடு வந்துட்டு மாமரம், அதுக்கு அடுத்தரும் வந்து தென்னை மரம், இப்படியே நட்டு வச்சுருக்காங்க. தேனி வளர்ப்புக்காக வச்சுருக்க பெட்டினால இதில் பாருங்க தேனி இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நாள் தேன் எடுத்துருவாங்க. ஒரு ஆடு வளர்த்துறாங்கன்னா அந்த ஆடு இதுதான் பாருங்க, செமையாகுதுல வெளியே வருது, வந்துருச்சு. இங்கே எலுமிச்சம்பழம் செடி போட்டிருக்காங்க. அந்த இந்த பக்கம் வந்துட்டு கொய்யா மரம், மாமரம், வாழை மரம் இருக்குது. இந்த பக்கம் பூரா முருங்கை தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல். பாருங்க எவ்வளோ பெரிய கிணறுன்னு, ஆழம் சும்மா பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது. ஏன் பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பூரா முருங்கைக்கீரை தோட்டம், முருங்கைக்காய் தோட்டம். இந்த பக்கம்லாம் மாங்காய் தோட்டம். இப்போ தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க வெட்டி. இதில் அங்கங்கே புளிச்சக்கீரை நட்டு வச்சுருக்காங்க. இப்போ புளிச்சக்கீரை அங்கேயும் இருக்குது. இப்போ அங்கங்கே புளிச்சக்கீரை நட்டு வச்சுருக்காங்க. இதான் குச்சிக்கிழங்கு காடு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் எங்கே நடக்கிறது சொல்லிட்டு நான் போகாமல் வந்துட்டேன். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.